அருளே ஆனந்தமே என்ற மனதுக்கு இதமான ஒரு தலைப்பில் தொடர்ந்து திருவிளையாடற் புராணத்தினுடைய 22வது திருவிளையாடலாகிய யானை எய்த திருவிளையாடலை பெருமக்களே கடந்த 2 நாட்களாக நாம் நீளச் சிந்தித்து வந்தோம். விலங்குகள் கூட்டத்தில் யானை குறிப்பிட்டு சொல்லத்தக்க தனித்துவம் கொண்ட ஒரு மிகப்பெரியதாகிய விலங்கு என்று அறிஞர் உலகம் அது பற்றி நிறைய செய்திகளை எடுத்து சொல்லுகிறது. யாராவது தனக்கு தீங்கு செய்துவிட்டால் அந்த தீங்குக்கு உரிய தண்டனையை உடனடியாக தாராது, மனத்தில் ஓரிடத்தில் ஒளித்து வைத்து கொண்டு தக்க நேரம் வருகிற பொழுது பழி வாங்குகிற தீய குணம் கீழ்குணம் இந்த யானைக்கு உண்டு. நாளடியாரில் ஒரு அருமையான பாட்டு, நீங்கள் நட்பு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் யானை போன்றவர்களோடு நட்பு செய்யாதீர்கள், பின்னே நாய் போன்றவர்களோடு நட்பு செய்யுங்கள். ஆறறிவு படைத்த மனிதனுக்கு அறிவுரை சொல்ல வந்த அறிஞர் கூட்டத்தார் சொல்கிறார்கள், யானை போன்றவர்கள் நட்பு வேண்டாம், நாய் போன்றவர்கள் நட்பை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். எதற்காக என்ற கேள்வியை நாம் புருவத்தை உயர்த்தி கேட்டால், யானை அறிந்து அறிந்தும் பாகனையே கொல்லும், எவன் அதை குளிப்பாட்டுகிறானோ அலங்காரம் செய்கிறானோ உருட்டி பெரிய பெரியதாகிய கவளங்களை உணவாகத் தருகிறானோ பேணுகிறானோ மேய்ச்சலுக்கு அனுப்புகிறானோ அந்த வளர்த்த பாகனையே சிறு தவறு செய்துவிட்டாலும் தூக்கி போட்டு மிதித்து கொன்றுவிடுகிற கொடிய குணம் யானைக்கு உண்டு. இவ்வளவு நாள் பழகியவன் நம் எஜமான் நம்மை வாழ்வித்தவன் என்றெல்லாம் கருதுகிற கருத்து அதற்கு கிடையாது. ஆனால் நாய் என்றால் வளர்த்த எஜமானன் மேல் கொண்டிருக்கிற அளவற்ற விசுவாசம் காரணமாக அவன் கையில் இருக்கிற வேலை எடுத்து எதிரிலே இருக்கிற தான் வளர்த்த நாய் மேலே குத்த அந்த வேல் உடலிலே தைத்து துன்புறுகிற நேரத்தில் கூட அவன் அருகில் வாளை ஆட்டிக்கொண்டு வந்து நன்றி காட்டுகிற தன்மை இந்த நாய்க்கு உண்டு. யானை அணையவர் நண்பு ஒரி, நாய் அணையார் கேண்மை கெழியிக்கொழல் வேண்டும். ஏனென்றால் யானை அறிந்தறிந்தும் பாகனையே கொல்லும், எரிந்த வேல் மெய்யதா வால் குழைக்கும் நாய் என்கிறது அந்த அருமையான பாடல். யானை என்றைக்குமே சைவப்பெருமக்களை பொறுத்தவரை பகையாகவே அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். சிவபெருமானை அழிப்பதற்காக வேள்வி நிகழ்த்தியவர்களாகியிருக்கிற தாருகாவனத்து முனிவர்கள் யானையை அனுப்பினார்கள். பெருமான் அதனுடைய தோலை உரித்து தன் மேலே போட்டுக்கொண்டு சட்டைநாதனாக ஆனான் என்று பார்க்கிறோம். ஒரு சிலந்தி கட்டிய அற்புதமான பந்தலை ஒரு நேரத்தில் ஒரு யானை அழித்தது. அது காரணமாக யானையினுடைய துன்பத்துக்கு அது காரணமாகி யானையை அழித்தது என்றெல்லாம் நம்முடைய வரலாறுகள் எடுத்து காட்டுகிறது. என்றைக்கும் ஒரு சிவனடியார் நாள்தோறும் செய்கிற பூக்குடலை பணிக்கு ஒரு பட்டத்து யானை தீங்கு செய்ய அதனை எரிபத்தர் வெட்டினார் என்று சேக்கிழார் கதை சொல்லி காட்டுகிறார். அப்படி புறப்பட்டதாகிய அந்த யானை மிக வேகமாக புறப்பட்டு மதுரை மீது சமணர்களால் ஏவப்பட இந்த பாண்டிய மன்னனை நோக்கி அது வேகமாக வருகிறதாம். மைப்போதகம் பொறையாற்றிய மணிக்கோயில் முன்குறுகா, அன்றைக்கு 8 யானைகளால் தாங்கப்படுவதாக அமைந்திருக்கிற பெருமான் எழுந்தருளியிருக்கிற சொக்கேசன் எழுந்தருளியிருக்கிற மாணிக்க கோயிலுக்கை நோக்கி அந்த சமணர்களாலே ஏவப்பெற்ற யானை காஞ்சிபுரத்திலிருந்து மதுரையை நோக்கி வர, மைப்போதகம் பொறையாற்றிய மணிக்கோயில் முன்குறுகா கைப்போதகம் உரித்தான் கடல். கைப்போதகம் யானை கையை உடையதாகிய யானையை உரித்தவனாக இருக்கிற பெருமானுடைய திருவடிகளுக்கு முன்னே போய் கால் போது அகம் உரத்தாழ்ந்து தன்னுடைய காலும் தன்னுடைய தலையும் பூமியிலே படுமாறு எஞ்சான் உடம்பாக இருக்கிற 8 உறுப்புகளும் பட அட்டாங்க நமஸ்காரத்தை சொக்கநாதனுக்கு செய்து அகம் உரத்தாழ்ந்து இப்போதகம் தனையும் இறைவா துன்பம் வருகிற நேரத்திலெல்லாம் அதிலிருந்து என்னை மீட்டெடுத்து என்னையையும் என் மதுரை மக்களையும் காக்கிற கருணை கடவுள் நீயல்லவா, அதனால் இப்போதகம் தன்னையும் தொலைத்து என்னை காத்தீ என்று இறந்தான், என்னை காப்பாயாக என்று வேறு வகை காண மாட்டாது. இவ்வளவு பெரியதாகிய வேள்வித்தீயிலிருந்து புறப்பட்டு வந்த கொலையானை எதிர்கொள்வது முடியாத நேரத்தில் தனக்கும் மேம்பட்ட சக்தியினுடைய துணையை நாடுகிற அறிவுடையவனாக மன்னன் இருந்தான். அப்போது அகன் வானின் நின்று ஒரு திருவாக்கு எழுந்ததன்றி
சொக்கநாத பெருமான் நேரடியாக தன்னுடைய திருவுரு காட்டாது தன்னுடைய குரலை மட்டும் விண்ணிலிருந்து அவன் செவிகளிலே விழுகிறார் போல் சொன்னானாம். பாண்டியமன்னா, நீ கவலைப்படாதே, அந்த யானை வரட்டும், அது வந்து சேர்வதற்குள் நீ மதுரைக்கு கிழக்கு திசையில் அமைந்திருப்பதாகிய ஓர் இடத்தின் கண்ணி விட்டார் வலிகெட, நாம் ஒரு விச்சேகவகன் ஆகி நீ கவலைப்படாதே, இந்த யானையை உன்மேலே ஏவி விட்டவர்களுடைய வலிமை ஒழியும்படியாக நான் புறப்பட்டு ஓர் விற்சேவகன் ஆகி கையிலே வில்லெடுத்து பகை வெல்லுகிறவனாகிய ஒரு சேவகனாக உனக்காக நான் வருகிறேன். ஆகி ஒட்டார் விடவரு வெம் உயிர் வவ்வுதும் பகைவர்களாலே விடப்பட்ட கொடுமையான யானையினுடைய உயிரை நான் கவர்கிறேன் மன்னா, கவலைப்படாதே. முதல் அதற்கு முதலிலே நீ ஒன்று எனக்கு செய்ய வேணும். என்னன்னா, கீழ்த்திசையில் 16 கால்கள் நடப்பட்ட அட்டாலை மண்டபம் என்கிற ஒரு மெரிய மண்டபத்தை யானையை எதிர்கொள்வதற்கு வசதியாக நீ கட்டி வை. புராணக்காரர்கள் தாங்கள் எழுதுகிற நகரத்தின் புராணத்தில் அந்த நகரத்து கோயிலை சுற்றி அமைந்திருக்கிற பல்வேறு கோயில்கள், அந்த கோயில்கள் தோற்றம் கொண்ட கதை, அதனுடைய பின்புலம், அவற்றின் அமைப்பு, அவை எழுவதற்கு காரணமான சூழ்நிலையெல்லாம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நகரத்தினுடைய வரலாற்றை கவிதைகளிலே எழுதியதுதான் தலைபுராணம் என்று நம்மாலே பார்க்க முடிகிறது. அப்படி ஒட்டார் விட வரு வெம் கரி உயிர் வவ்வுதும், அந்த உயிரை நான் வவ்வுகிறேன். முதல் நின் மட்டார் பொழில் கடிமாநகர அயல் கீழ்த்திசையில், இப்பொழுது மதுரையிலிருந்து நீங்கள் புறப்பட்டு அந்த தொடர்ந்து தஞ்சாவூரை நோக்கி போகிற பாதையிலே சில காதம் சென்றால் ஒரு 10 கிலோமீட்டரில் இந்த பிரதான சாலைக்கு பக்கத்திலே ஒரு சிவாலயம் இருக்கிறது. அந்த சிவாலயத்தை நமக்கு அடையாளப்படுத்த முயல்கிறார். அந்த கிழக்கு திசையில் மட்டார் பொழில் கடிமாநகர் அயல் கீழ்த்திசை மருங்கு ஓர் அட்டாலை மண்டபம் செய் என அது கேட்டு எழுந்து அரசன். அதை கேட்டுவிட்டு மன்னன் மகிழ்ந்து விரைந்து சென்று ஒரு அட்டாலை மண்டபத்தை கட்ட, அந்த மண்டபத்தை நோக்கி பெருமான் எழுந்துருளி வந்து யானையை எதிர்கொண்டு அதனை வென்று மேம்பட்ட திறமெல்லாம் நாளை சொல்வேன் என்று சொல்லி கதை நடத்த உபகாரமாக நின்ற இரு பாடல்களை பாட ஓதுவா மூர்த்திகளுக்கு வழிவிட்டு உங்களை வணங்கி வாழ்த்தி இன்றைய அருளே ஆனந்தமே என்கிற பகுதியை நிறைவு கொண்டு வருகிறேன். வணக்கம், நன்றி. மை போதகம் போரை ஆரிய